பண்டிகைக்கு பயணம் செய்ய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் 100,000 இடங்கள் காலியாக உள்ளன. ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம் என போக்குவரத்துத்துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி அறிவிப்பு. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு. பயணிகளுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை பார்வையிட்டார். புதிதாக திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தலைமை செயல் அதிகாரி நியமனம். நில நிர்வாக இணை ஆணையர் பார்த்திபனை நியமித்தது தமிழ்நாடு அரசு. பொங்கல் பண்டிகைக்காக சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் பொதுமக்கள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை, செங்கல்பட்டு பாலாறு பாலம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். குளறுபடிகளை தடுப்பது தொடர்பான பரிந்துரைகளை வழங்க ஒரு மாதத்தில் விசாரணை குழு அமைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மாநில அரசு சிறப்பாக மீட்பு பணிகளை செய்துள்ளது. நிலையில் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் பாராட்டு. ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லா பண்றாங்க, நாங்க கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்க கூடாது. நிஜமாலே கமெண்ட்ஸ் கொடுக்க கூடாது. சென்ட்ரல் டீம் கமெண்ட்ஸ் கொடுக்க கூடாது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா. பெண் ஊழியர்கள் மத்தியில் உற்சாக நடனமாடிய ஆட்சியர் பிரபு சங்கர். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் களை கட்டிய சமத்துவ பொங்கல் விழா. பாரம்பரிய உடையில் பங்கேற்று உற்சாகமூட்டிய ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள். சென்னை ஆவடியில் டிஜிபி சங்கர் ஜிவால் தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பாரம்பரிய உடையில் பங்கேற்ற போலீசார். எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் காவல் ஆணையர் சந்தீப் ராயுடன் சேர்ந்து உற்சாகமாக பொங்கல் வைத்த காவலர்கள். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வாடிவாசல் மேடைகள் மற்றும் தடுப்புகளை அமைக்கும் பணிகள் மும்முரம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மதுரை சந்தைகளில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 4,000 ரூபாய் வரை விற்பனை. பொங்கல் பண்டிகையால் கிடுகிடுவென உயர்ந்த விமான கட்டணம். சென்னையிலிருந்து மதுரைக்கு 17,000 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயம். ஜனவரி 25 திமுக இளைஞரணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம். அண்ணாநகரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், காஞ்சிபுரம் வடக்கில் அமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் உரையாற்ற உள்ளனர். ஜோர்டா நாட்டில் சிக்கியுள்ள தமிழர்களை தொடர்பு கொண்டு பேசிய அயலக தமிழர் நலவாழ்வுத்துறை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் பேசி மீட்க நடவடிக்கை என தகவல். பிப்ரவரி 1 முதல் சென்னையிலிருந்து அயோத்திக்கு நேரடி விமான சேவை. நண்பகல் 12:40 புறப்படும் ஸ்பைஸ் ஜெட் விமானம் பிற்பகல் 3:15 அயோத்தியை அடையும். சென்னை
தண்டையார்பேட்டையில் அதிமுக பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சை அருகே இளம் பெண் ஆணவக் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மேலும் 3 பேர் கைது. பெண்ணின் உறவினர்கள் 3 கைது செய்து காவல்துறை விசாரணை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் 9வது சர்வதேச பலூன் திருவிழா. அமெரிக்கா, பிரேசில், வியட்நாம், நெதர்லாந்து உள்ளிட்ட 8 நாடுகளைச் சேர்ந்த 11 பலூன்கள் வானில் வட்டமிடுகின்றன. செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஏற்க மறுத்திருக்கிறார். இந்த கூட்டணியின் தற்போது ஆலோசனை என்பது காணொலி வாயிலாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ நிதிஷ்குமார் இந்த பொறுப்பை ஏற்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார், காரணங்கள் என்ன, கூட்டணியினுடைய தற்போதைய சூழல் என்ன? காயத்ரி, இந்தியா கூட்டணியுடைய 5வது கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற நிலையில் தற்பொழுது மிக முக்கியமாக கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளராக அல்லது தலைவராக யார் இருப்பார்கள் என்ற ஒரு கேள்வியானது எழுந்துள்ளது. அது குறித்த பல்வேறு ஆலோசனைகள் இன்றைய கூட்டத்தில் செய்யப்பட்டது என்று கூறப்படும் நிலையில் தற்பொழுது ஜனதா தள் கட்சியினுடைய தலைவரும் பீகார் மாநில முதல்வருமான நிதிஷ்குமார் இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி தனக்கு வேண்டாம் என்று கூறியதாக அதிகாரப்பூர்வமாக இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை தான் ஏற்கப் போவதில்லை, வேறு ஏறி யாருக்காவது வழங்குங்கள் என்ற ஒரு கோரிக்கையை நிதிஷ்குமார் இன்றைய கூட்டத்தில் அவர் முன்வைத்ததாகவும் அவருடைய கோரிக்கை என்பது ஏற்கப்படுவது என்ற ஒரு தகவலையும் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் புதியதாக யாரை ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்யப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியானது தற்பொழுது எழுந்துள்ளது. 5வது கூட்டத்தை பொறுத்த அளவில் ஒருங்கிணைப்பாளர் மட்டுமல்லாமல் தேர்தல் வியூகம் என்பது எவ்வாறு அமையப் போகிறது மற்றும் கூட்டணி குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்டது எனவும் அதன்படி அடுத்த கட்ட கூட்டணி நகர்வுகள் தொடர்பான ஆலோசனைகள் இன்னும் வரும் வாரங்களில் நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது இந்தியா கூட்டணியானது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று பிற்பகலை காங்கிரசினுடைய கூட்டணி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் முகுல் வாஸ்னிக் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவருடனான ஒரு ஆலோசனையும் உள்ளது. அதன் பிறகு அவருடைய கூட்டணி கட்சிகளுடனான ஆலோசனை தொடரும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் அல்லது தலைவர் யார் என்ற ஒரு அறிவிப்பு என்பது இன்னும் அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது நிலவியுள்ளது. காயத்ரி, நன்றி. சுசித்ரா, இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.